ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி பிளே ஆஃப் குள்ள நுழையாமல் முதல் அணியாக வந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்சிபி அணியின் கேப்டன் கோலி, மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் இவங்க இரண்டு பேர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக 187 ரன்களை வந்து குவிச்சாங்க. பின்னர் கஷ்டமான டார்கெட்டை இறங்கி நோக்கி இறங்கின ஆர்சிபி அணி பார்த்தீங்க அப்படின்னா 16 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதில் அந்த அணியின் பேட்ஸ்மேன் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் இவங்க இரண்டு பேரும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில ஆட்டம் இழந்துட்டாங்க. அதே போல இந்த போட்டியில தோல்வி விட்டதன் மூலமா ஆர்சிபி அணி இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல இருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசியிருக்க ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாம அவர் வந்து ரொம்பவே ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு கேப்டனா பேசியிருக்காரு. அதாவது, நான் வந்து ஒரு வீரரா நல்லா செயல்பட்டாலும் கூட ஒரு கேப்டனா எனக்கு வந்து இன்னும் நிறைய முதிர்ச்சிகள் தேவை. என்னோட கம்பேர் பண்ணும்போது மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணி மற்றும் ரோஹித் சர்மாவின் மும்பை இந்தியன்ஸ் அணி, இந்த இவங்க இரண்டு பேரும் தங்களோட அணியை ரொம்பவே சூப்பரா வழி நடத்துறாங்க. எங்களுக்கு மிச்சம் இருக்கிற இரண்டு போட்டிகளை நான் வந்து ரொம்பவே கூலா விளையாடி முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டில் உட்காந்து அவங்க இரண்டு பேரும் தங்களுடைய அணியை எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்க, அவங்களோட கேப்டன்ஷிப் திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நான் ரொம்பவே மைல்டுட்டா வாட்ச் பண்ண போறேன். அது வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அவங்க கிட்ட இருந்து கேப்டன்ஷிப்ல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு விராட் கோலி வந்து ரொம்பவே உருக்கி பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருடம் வர இருக்கின்ற ஐபிஎல் போட்டியில கண்டிப்பா ஆர்சிபி அணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.